பஸ் நிப்பாட்டினோம்னா அந்த இடத்துல ஊரே திரும்பி பார்க்கணும். ஒரே வந்து அடிச்சுக்க இங்க வேற இல்ல, கொடுத்த அமௌண்ட் கம்மி தான், அதை விட ஒர்த்தது. எனக்கு தெரியாது கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் செலிப்ரேஷன் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பக்கமாக ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹண்டர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கார். ஸோ அவரை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா, ரிவ்யூ வீடியோ எடுக்க முடியலனாலும் அதுக்கு கூட அக்கம்பனி பண்ணி வந்து அந்த கஸ்டமர்ஸை வந்து நம்ம இன்றைக்கி ஜென்ரல் ஒரு கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி கஸ்டமர்ஸை கேட்போம் வண்டி எப்படி இருக்குது, என்ன எது அப்படின்றது. ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஃப்ரம் பவானி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டியோட பேக் சைட் வியூ தான் இது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரண்ட்டு இது எல்லாத்தையும் நான் ரேராக அப்புறமேட்டு காட்டுறேன், நம்ம பியராக ரிவ்யூ பண்ணுவோம்ல. ஸோ அப்போ உங்களுக்கு காட்டுறேன், இப்போதைக்கு இது மட்டும் போதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபைனலி வி ஆர் கெட்டிங் இன் டு த கஸ்டமர் ரிவ்யூ பார்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் இவங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் காலேஜ்லேருந்து எம்பிஏ கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒன் டே காலேஜ் ட்ரிப்புக்காக வந்திருப்பாங்க போல். ஸோ அதோட ஆர்கனைசர் அண்ணா வந்து அண்ணன் தான். ஸோ அண்ணா ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கண்ணா. ஹாய், மை நேம் இஸ் எஸ் கோகுல். நான் வந்து கேஎஸ்ஆர் காலேஜில் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். ஒன் டே ஐவிக்காக வந்துட்டு இங்கே ஏசிடி ஏடிசி லிமிடெட் கம்பெனிக்காக வந்திருந்தோம். ஸோ அப்படியே டிமார்ட்டில் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்புற தான் பிளான். ஃபைன் ஃபைன், ஓகே. நான் வண்டி ஆக்சுவலாக நந்தி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுங்க? நந்தி வந்துட்டு என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்டு. அண்ணாவோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வந்துட்டு சின்னதோரானே, அவர் மூலமா தான் வண்டி புக் பண்ணோம். சரி சரிங்கண்ணா, ஓகே ஃபைன். வண்டி நீங்க புக் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்துன்னு நீங்க யோசிப்பீங்களா? கண்டிப்பா ஒர்த்து. மியூசிக் சிஸ்டமே அதுக்கான ஒர்த்து. அந்த லவ் மியூசிக் சிஸ்டமே ஒர்த்துன்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ப்ளூடூத் வெளிய ஆடியோ சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. சைட் டிஜேஸ் எல்லாமே, சைட் டிஜே எல்லாம் யூஸ் பண்ணீங்களாண்ணா காலேஜ்ல உள்ளற? பேர் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா இது வரைக்கும் போன வண்டியில இந்த வண்டி ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 10க்கு கண்டிப்பா 8 கொடுப்பேன். கண்டிப்பா 8 கொடுப்பீங்க, சூப்பர். ஓகே ஃபைன் தான். ஓகே, நான் நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வேற யாருக்கா பிரிஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா இந்த வண்டியை கண்டிப்பா பிரிஃபர் பண்ணுவீங்க. வண்டியில வேற ஏதாவது ஃபால்ட் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஏதாவது இது வர்க் ஆகல இது மாதிரி? சரி ஓகே, நான் வண்டியில கூட ஸ்மோக் மட்டும் போடுறாங்க, நைட் தான் போடுவாங்க. ஸ்மோக்கர் வந்து ஆயில் போட்டு போடுவாங்க, அது ஆயில் இல்லாம இருந்திருக்கும் வாங்கிருப்பாங்க, இப்போ கரெக்டா வாங்கிருப்பாங்க. ஸோ அது ஓகேண்ணா, சாரி ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான பார்ட்னா, உங்க காலேஜ் என்ட்ரி எப்படி இருந்தது? காலேஜ்க்குள்ள என்ட்ரி வந்து எப்படி இருந்தது? காலேஜ் என்ட்ரி விடிகள் 4 மணிக்கு சமையா இருந்தது. உங்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது? நான் வண்டியே புக் பண்ணேன். ஷூர் ஷூர், ஓகே ஃபைன் ஃபைன். இல்ல அதுதான், அந்த லைட்டிங்க்கு வந்து உங்க காலேஜ்க்குள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது? ஒரு ஐவின் ஃபீல் ஆச்சுங்களா? ஆக்சுவலா கண்டிப்பா ஐவி போறதுக்காக வண்டி எடுத்தேன். சரிங்க, ஓகே ஓகே ஃபைன். நான் நெக்ஸ்ட் வந்து இதோட ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னா, உங்க கூட இவ்வளவு நேரம் அக்கம்பனி பண்ணி வந்த ஒரு ரெண்டு பேர், அவங்க யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிரைவர். ஸோ அந்த அண்ணங்க ரெண்டு பேர் பற்றியும் ஒரு 2-3 வேர்ட்ஸ் நீங்கள் முடிஞ்சால் சொல்லலாம். பெஸ்ட்டாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரிங்க, ஏதாவது எப்படி சொல்றது, மூஞ்ச சுழிச்சாங்களா ஏதாவது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? காலைல ஃபோன் பண்ணேன், 2 மணிக்கு பஸ் வந்துருந்தாங்க, ஆட்டோமேட்டிக்காக டைமுக்கு வந்தாங்க. டைமுக்கு வந்துட்டாங்க, ஓகே. இங்கேயுமே கம்பெனிக்கு வந்துட்டு 10 o'clock விசிட்டு 9:30 சீட்ல டிராவல் பண்ணி வரும்போது அங்கங்க பம்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓரளவுக்கு சீட்னாலே மோஸ்டா அதை தூக்கி போடதா செய்யும், அதை மாத்தவே முடியாது. ஆமா, என்னதான் சஸ்பென்ஷன் வச்சாலும் அதை மாத்த முடியாது. சரி சரி, ஹாப்பி. ஆனா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஓகேங்களா? ட்ரிப் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஹாய்னா, இப்போ உங்களோட நேம் சொல்லுங்க. என் நேம் அருண். அருண், ஓகே. ஆனா கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ஏன்னா இங்க என்னோட போன்ல ரெக்கார்ட் ஆகாதுங்க. சோ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் ஆக்சுவலா நீங்க பழனில இருந்து வரேன். ஓ, நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க? கேஎஸ்ஆர் ஹாஸ்டல், கேஎஸ்ஆர் காலேஜ்ல வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, வண்டி எப்படி இருக்கு? உங்களோட ஜெனரல் ரிவ்யூ வண்டியை பற்றியும், டிரைவர் பற்றியும், உங்களோட ஆர்கனைசர் அண்ணா பற்றியும், டோட்டலாக உங்கள் ட்ரிப்பை பற்றி எல்லாத்த பற்றியும் ஒரு ஜென்ரல் ரிவ்யூ மாதிரி கொடுங்களேன். வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல், பக்கா மாஸ் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லைட்னிங் ஓட,
என்னென்ன கேட்டாலும் அது பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. காஸ்ட் வைஸ் இஸ் பெட்டர். நீங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு வர்தா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இல்லீங்களா? கொடுத்த அமௌண்ட் கம்மி தான் சொல்ல போனா அதோட வர்த் அதிகம். சூப்பர் சூப்பர் ஃபைன் ஓகே. கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் யாருக்கா பிரெஃபர் பண்ணுவீங்க இல்லனா உங்க காலேஜ் ஜூனியர்ஸ் கே எல்லாருக்குமே காலேஜ்க்கே எப்பயுமே நான் அடுத்து எடுத்தோம்னா இந்த வண்டி எடுக்கிறேன். இந்த வண்டி கம்பல்சரி 10ல ஒரு வண்டி எடுத்தாலும் இந்த வண்டி எடுப்பீங்க கன்ஃபார்மா? ஓகே ஒரே வண்டி இந்த வண்டி தான் எடுப்போம். சரி ஓகே ஃபைன் ஃபைன் थैंक यू so much. நான் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு 퍼மிஷன் கொடுத்தது எல்லாத்துக்குமே. சோ ஆனா ஆன் பிஹாஃப் ஆஃப் எங்க டீம் சார்பா உங்களுக்கு ரொம்ப ஃபைனலா வந்துட்டு நம்ம இன்னொரு பார்ட் குள்ள இருக்கோம். ரொம்ப டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால வந்து நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட்டா முடிக்க முடியல. என்ன அப்படினா சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் கணக்கு முழிக்கா முழிச்சு தான் உட்காந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி கரெக்டாக காலைல 10 மணி சொல்லி 9 வரைக்கெலாம் கூப்பிட்டு வந்து விட்டாங்களாமா. ஸோ அந்த டிரைவ் இந்த ரெண்டு பேருக்கு இவங்க டிரைவர்னு சொல்கிறத விட கடவுள்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 40 பீப்புளை வந்து பத்திரமாக அந்த தொப்பூர் கட்சாக இருக்கட்டும் திருச்சங்க எந்த ரோடாக இருக்கட்டும் அந்த ரோட்டில் வந்து பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப இன்றைக்கி திரும்ப பத்திரமாக கூட்டிகிட்டு போய் விடக்கூடிய ரெண்டு பேர் வந்து இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும்னு என்னோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களோட விஷயம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். டிரைவரானாலாம் சொல்லவே தேவையில்லை, தங்கமான ஒரு சரிங்க. எப்படி சொல்றேன், அதான் ஃபர்ஸ்டே ரிவ்யூல சொல்லியிருப்பேன், இவர் வந்து மோர் ஃப்ளெக்சிபிள். என்ன சொன்னாலும் ஓகே, நம்மளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவரே பண்ணிடுவார். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவரே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரு. அதனால டிரைவர் அண்ணாக்கு ரெண்டு அண்ணாக்குமே ரொம்ப நன்றி. சரிங்க, உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டதுக்கு. ஆனா இது இதே மாதிரின்னா இப்போ உங்க பேர் சொல்லுங்கண்ணா. உங்க பேர் கார்த்தி. எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணா நீங்க? 2008 அப்ராக்சிமேட்டா ஒரு 13 வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து டூரிஸ்ட் வண்டியானா? சரிங்க, 920 ரெண்டும் மாற்றி மாற்றி ஓட்டிட்டு இருக்கீங்க. சரிங்க, ஆனால் உங்களை நீங்க சொல்லுங்க, உங்க பேர்ண்ணா? அருளுங்களாண்ணா. எந்த ஊருங்கண்ணா நீங்க? அம்மாப்பேட்டைங்களா? சரிங்கண்ணா. எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கிறீங்கண்ணா நீங்க? நீங்களும் 13 வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க. நீங்களும் அதே லைனு டூரிஸ்ட் அதில் தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. சரி சரிங்கண்ணா. இந்த பார்ட்டி பத்தி நீங்க சொல்லுங்கண்ணா. எத்தனையோ பார்ட்டி நம்ம வண்டி இறங்கினதுலேருந்து நிறைய ட்ரிப் போயிருப்பீங்க. இப்போ இந்த கேஎஸ்ஆர் காலேஜில் பிக்கப் பண்ண இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லுங்கள். பரவாயில்ல. சரி சரிங்கண்ணா. ஆ, என்ஜாய் பண்ணுறாங்க. சரி சரிங்கண்ணா. அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஒரு இடத்துல ஒரு டிராஃபிக் செட் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஆ, நீங்களாம் சொன்ன மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, நீங்களும் அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணிக்க. அவங்க அதான் சொல்றாங்க. சரி ஓகேண்ணா. அடுத்து இந்த காலேஜுக்கு ட்ரிப்பு கூப்பிட்டா போயிட்டு வரீங்களா? கண்டிப்பாக போயிட்டு வரீங்க. அந்த மாதிரி ட்ரிப்பு தான் இது இல்லைங்களா உங்களுக்கு? சரிண்ணா, அவங்க சார்பாக நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் நீங்கள் எப்படி சொல்கிறது இந்த ஃபீல்டில் ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும். நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஓட்டுறீங்க வேறு, அதுக்காக ஒரு நன்றி. சரிங்களா? ஓகே.